திருவண்ணாமலையில் நீதிமன்றங்களில் இ ஃபைலிங் நடைமுறைப்படுத்துவதை தள்ளி வைக்கக் கோரி வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். திருவண்ணாமலை ஒருங்கிணைந்த நீதிமன்றம் அருகில் நீதிமன்றங்களில் இ ஃபைலிங் நடைமுறையை வழக்கறிஞர்கள், நீதிமன்ற ஊழியர்கள் அனுபவம் பெறும் வரை நேரடி வழக்கு தாக்கல் செய்யும் நடைமுறையை தொடர உயர்நீதிமன்றம் ஆணையிடக் கோரி ஜாக் அமைப்பு சார்பில் வழக்கறிஞர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும் பதிவு செய்யப்படும் வழக்குகள் இ ஃபைலிங் முறையில் நடைமுறைப்படுத்தப்படுவதை தள்ளி வைக்கக் கோரி நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கட்டமைப்பு வசதிகள் இன்றி அனுபவம் இல்லா வழக்கறிஞர்கள், நீதிமன்ற ஊழியர்கள் ஆகியோர் தாக்கல் செய்யும் வழக்குகள் நீதிமன்றத்தில் பதிவு எண் மாத கணக்கில் பதிவாகவில்லை என்றும் இ ஃபைலிங் நடைமுறையை 6 மாதம் தள்ளி வைக்க மனு அளித்தும் பயனில்லை, பேரணியை நடத்தியும் பயனில்லை என கூறியும் நடைமுறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் வரை இத்திட்டத்தினை தள்ளி வைக்க வேண்டும் எனவும் வழக்கறிஞர்கள், ஊழியர்கள் அனுபவம் பெறும் வரை இத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதை தள்ளி வைக்க வேண்டும் என கூறியும் ஆர்ப்பாட்டத்தில் கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பார் அசோசியேஷன் தலைவர் நாககுமார், லாயர் அசோசியேஷன் துணைத் தலைவர் பாசறை எல் பாபு, அட்வொகேட் அசோசியேஷன் செயலாளர் கார்த்திகேயன், மூத்த வழக்கறிஞர்கள் கண்ணன், காளிங்கன் மற்றும் வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனா்.